வேகமா நான் சொல்றத கவனிங்க, கவனமா. சரி, பைபிள்லாம் வச்சிருங்க, சரியா? பைபிள் ஸ்டடி. இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் சாலமோனின் நாட்களுக்கு பிற்பாடு ரெண்டு ராஜ்யமாக பிரிந்து செயல்பட்டார்கள். ஒன்று இஸ்ரவேல் சாம்ராஜ்யம், இன்னொன்று யூதா சாம்ராஜ்யம். இந்த இஸ்ரவேல் சாம்ராஜ்யம் கிமு 700 அந்த ஆண்டுகளிலேயே அசீரிய சாம்ராஜ்யத்தால் பிடிக்கப்பட்டு அழிக்கப்பட்டு போனது. பின்னர் யூதா மக்கள் மட்டும் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். யூதா ராஜ்யம் மட்டும் இருந்து கொண்டிருந்தது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நடந்ததை பார்த்து யூதா ஜனங்கள் திருந்தவில்லை, மனம் திரும்பவில்லை. அவர்களை குறித்து எரேமியா தீர்க்கதரிசி மூலமாக, நீங்கள் 70 ஆண்டுகள் சிறைபிடிக்கப்பட்டு போவீர்கள், பாபிலோனிலே அடிமையாக இருப்பீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் தீர்க்க தரிசனமாக முன்னறிவித்தார். அதற்கு பிற்பாடும் அவர்கள் மனம் திரும்பவில்லை. ஆண்டவருடைய தீர்க்க தரிசனம் அப்படியே நிறைவேறும்படி கிமு 606 ஆண்டிலே நேபுகாத் நேச்சார் மூலமாக யூதா ராஜாவாகிய யோயாக்கீம் என்கிற ராஜாவுடைய நாட்களிலே அங்கே யூதர்களுடைய ஆட்கொண்டு சிறைபிடித்து கொண்டு போனார்கள். நேபுகாத் நேச்சார் பாபிலோனிய சாம்ராஜ்யத்தின் மன்னனாயிருக்கிறான். அவனுக்கு தெரியும் யூதர்கள் ஞானத்தில் சிறந்தவர்கள் என்று சொல்லி. இன்றைக்கும் யூதர்கள் ஞானத்தில் சிறந்தவர்கள்தான், அதை உலகமே ஒத்துக்கொள்ளும். சின்ன தேசமாக இருந்தாலும் அவர்களுடைய விஞ்ஞான வளர்ச்சி நம்மை வியக்க வைக்கிறது. அன்றைக்கும் யூதர்கள் ஞானத்தில் சிறந்தவர்களாகத்தான் இருந்தார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இந்த நேபுகாத் நேச்சார் பாபிலோனிய சாம்ராஜ்யத்தின் மன்னன் அந்த ஜனங்களை அப்படியே அழித்துவிட விரும்பாமல் அந்த யூதர்களுக்குள்ளிருந்து சிறந்த வாலிபர்கள், ஞானமுள்ளவர்கள், நல்ல கல்விமான்கள், இளைஞர்கள், ஆரோக்கியம் உள்ளவர்கள், இவர்களை எல்லாம் தனியாக கொஞ்சம் பேரை செலக்ட் பண்ணி கொண்டு வாங்கன்னு சொல்கிறான். அப்படிப்பட்டவர்களை செலக்ட் பண்ணி கொண்டு வந்து அவர்களுக்கு 3 வருஷம் ட்ரைனிங். எத்தனை வருஷம் ட்ரைனிங்? 3 வருஷம் ட்ரைனிங். அந்த 3 வருஷம் ட்ரைனிங்கில் அவர்களுக்கு கல்தேயருடைய பாஷையை சொல்லிக் கொடுக்கணும், கல்தேயருடைய எழுத்தை எழுத சொல்லிக் கொடுக்கணும், இன்னும் கல்தேயருடைய கலாச்சாரத்தை சொல்லிக் கொடுக்கணும், இன்னும் பாபிலோனுடைய எல்லா காரியங்களையும், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் காரியங்கள் எல்லாம் அவங்களுக்கு கற்றுக் கொடுத்து அந்த ஞானமுள்ள வாலிபர்களை தங்களுடைய சாம்ராஜ்யத்தின் முன்னேற்றத்திற்காக பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஒரு ஸ்கெட்ச் போட்டு நேபுகாத் நேச்சார் அஸ்பேனாஸ் அப்படிங்கிற ஒரு பிரதானியினிடத்திலே கொடுக்கிறான். இதெல்லாம் தானியல் 1 அதிகாரத்தில் இருக்கு, வீட்டில் போய் வாசிச்சுவோங்க. அப்படி தெரிந்தெடுக்கப்பட்டு கொண்டு வரப்பட்ட வாலிபர்களிலே 4 பேர்தான் இந்த தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ. ஆக இந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ சாதாரண மனிதர்கள் அல்ல, கல்விமான்கள், ஞானத்திலே சிறந்தவர்கள், அன்றைக்கு இருந்த யூதர்களிலே சிறந்த வாலிபர்களாக கண்டறியப்பட்டவர்கள். ஒரு ஸ்பெஷல் அசைன்மெண்ட்டுக்காக கொண்டு வரப்பட்டு இன்றைக்கு பாபிலோனுடைய ராஜாங்கத்திலே அந்த ராஜ்யத்தின் செலவிலே எல்லா வசதிகளும் எல்லா வாய்ப்புகளும் செய்து கொடுக்கப்பட்டு 3 வருஷம் ட்ரைனிங் பீரியடில் இருக்கிறாங்க. எத்தனை வருஷம் ட்ரைனிங் பீரியடில்? 3 வருஷம் ட்ரைனிங் பீரியடில். ஆக யூதா தேசம் முழுவதும் கெட்டு போயிருந்த அந்த காலத்தில் அவர்களுக்குள் காணப்பட்ட தேவனுக்கு முன்பாக பயந்து நடக்கிற வாலிபர்கள் இவர்கள். அந்த வாலிபர்களுக்குள் காணப்பட்ட ஒரு 7 காரியம்தான் ஆண்டவர் அவர்களை தீயினின்றும் தப்பிப்பதற்கு வல்லவராக மாற்றியது என்று நான் விசுவாசிக்கிறேன். முதலாவது 1 அதிகாரம் 7 வசனத்தை வாசிங்க. தானியேலுக்கு பெல்தஷாத்சார் என்றும், போதும். ஆக சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பது அவர்களுடைய ஒரிஜினல் நேமு கிடையாது. அவங்க பேர் என்னது? அனனியா, மிஷாவேல், அசரியா. சாத்ராக், மேஷாக்னு யாராவது பேர் வச்சுருக்கீங்களா? வச்சுருந்தீங்கன்னா உங்கள் பேர் பாபிலோனியன் நேம், இட்ஸ் நாட் அ பைபிள் நேம். ஏன் அவங்க பேரை மாற்றினாங்க? ட்ரைனிங் கொடுக்க தான் கூப்பிட்டு வந்தாங்க, ஏன் பேரை மாற்றினாங்க? யாரோ சொன்ன மாதிரி இருந்துச்சு, ஆனால் தப்பாக இருந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னு. ஏன் பேரை மாற்றினாங்க, ஏதோ ஐடியா இருக்கா? சரி,
யூதர்கள் எல்லாரும் அவர்கள் தேவனுக்கு விரோதமாக நடந்திருந்தாலும் அவர்கள் பேர் வைப்பதிலே ரொம்ப முக்கியத்துவம் செலுத்துவார்கள். அர்த்தம் உள்ள பெயரை அவர்கள் வைப்பார்கள். நம்மளை மாதிரி இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்தது நல்லா இந்த பேர் நல்லா இருக்கே அப்படிலாம் வைக்கிறது கிடையாது. அவங்க ரொம்ப ஞானமாக அர்த்தம் உள்ள பெயராக வைக்கிறவர்கள். அப்படித்தான் தானியேல் என்கிற பெயருக்கு ஆண்டவர் வைத்திருந்த அர்த்தம் தேவனே என் நீதின்னு அர்த்தம். தானியேல்னா என்ன அர்த்தம்? தேவனே என் நீதின்னு அர்த்தம். நான் அதை கொண்டு வந்து அவன் பெல்தேஷாத்சார்னு பேர் மாத்துறான். பெல்தேஷாத்சார்னா என்ன அர்த்தம்னா பாகாலின் பொக்கிஷன் அர்த்தம். அப்ப சத்ரு முதல்ல அவன் செய்யற வேலை என்னது? ஒரு தேவ பிள்ளையினுடைய அடையாளத்தை மாத்துறதுக்கு தான் அவன் முதல்ல ட்ரை பண்ணுவான். உன் பேர்ல கூட ஆண்டவர் இருந்துடக்கூடாது என்பதில் சத்ரு எவ்வளவு கவனமா இருக்கிறான் பாருங்க. அடுத்தது அனனியாவுக்கு என்ன அர்த்தம்னா தேவன் என் மீது கிருபையா இருக்கிறார்னு அர்த்தம். என்ன அர்த்தம் சொல்லுங்க? தேவன் என் மீது கிருபையா இருக்கிறார்னு அர்த்தம். அவருக்கு சாத்ராக்னு பேர் வச்சாங்க. சாத்ராக்னா என்னது? சூரிய தேவனின் சிருஷ்டி என்று அர்த்தம். சூரிய தேவனால் உருவாக்கப்பட்டவர்னு பேர் மாத்துறாங்க பாருங்க. அப்போ சத்ரு முதல்ல என்ன செஞ்சிருக்கிறான் இவங்களோட? ஹி வாண்ட் டு சேஞ்ச் ஹிஸ் ஐடென்டிட்டி. அவங்களுடைய அடையாளத்தை முற்றிலுமா மாத்தணும்னு ட்ரை பண்றான். சும்மா கூட்டிட்டு வந்து உங்களுக்கு ட்ரைனிங் மட்டும் கொடுக்க அவன் விரும்பலை. யூதன் என்கிற அடையாளமே, யெகோவா தேவனை ஆராதிக்கிறவன் என்கிற அடையாளமே அவனுக்கு இருக்கக்கூடாது என்பதில் சத்ரு எவ்வளோ கவனமாக இருக்கிறான் பாருங்க. அடுத்தது மிஷாவேல் அப்படின்னா தேவனிடத்திலிருந்து வந்தவன் என்று அர்த்தம். என்ன அர்த்தம்? தேவனிடத்திலிருந்து வந்தவன். என்ன பேர் வச்சாங்க? மேஷாக்னு வச்சாங்க. மேஷாக் என்பது ஒரு பாபிலோனிய கடவுள். மேஷாக் தெய்வத்திற்கு சொந்தம்னு அர்த்தம் மேஷாக்னா. அப்போ தேவனிடத்திலிருந்து வந்தவன் என்பதை சத்ரு எவ்வளோ கன்னிங்காக பேர் மாத்துறான். நீ மேஷாக்கு சொந்தம், உன்னுடைய தேவனுக்கு சொந்தம் கிடையாது. அடுத்து யார் இருக்கிறா? அசரியா. அசரியானா என்ன அர்த்தம்னா தேவன் என் சகாயர்னு அர்த்தம். என்ன? தேவன் என் சகாயர். என்ன பேர் வச்சாங்க? ஆபேத் நேகோன்னு வச்சாங்க. நேகோ என்பது, நேகோ என்பது ஒரு கடவுள். நேகோ என்கிற தெய்வத்திற்கு நீ அடிமைன்னு பேர் மாத்துறாங்க. ஆபேத் நேகோ அப்படின்னா பாபிலோனியன் லாங்குவேஜில் நேகோ தெய்வத்திற்கு நீ அடிமைன்னு மாத்துறாங்க. சரி, இப்போ சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோ அவர்களுடைய பெயரை சத்துரு மாற்றினான். ஆனால் அவர்கள் ஒருபோதும் நான் ஒரு தேவ பிள்ளை என்கிற தங்களுடைய அடையாளத்தை மாற்றிக்கொள்ளவில்லை, மறக்கவில்லை. ஹல்லேலூயா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ ஜனங்களே, யாருக்கு முன்னாடிங்க தீ எல்லாம் அணைஞ்சு போகும்? யாரால தீயின் சூழ்நிலையை கடக்க முடியும்? யாரால அக்கினியை மேற்கொள்ள முடியும்? எல்லாராலையும் முடியுமா? உலகத்துக்குள்ளேயும் இருந்துக்கிட்டு, சபைக்குள்ளேயும் இருந்துக்கிட்டு, அங்கே போனால் அங்கே ஒரு அடையாளம், இங்கே போனால் இங்கே ஒரு அடையாளம், சர்ச்சுக்கு வந்தால் வேறு அடையாளம், காலேஜுக்கு போனால் வேறு அடையாளம், வேலைக்கு போனால் வேறு அடையாளம், பக்கத்து வீட்டுக்காரங்க கூட பேசும்போது அங்கே உள்ள அடையாளம், வேறு வேறு அடையாளத்தை மாற்றிக்கிட்டே இருக்க உங்களுக்கு முன்னாடி தீயெல்லாம் அப்படியே தான் இருக்கும், ஒருபோதும் அணையாது. நல்லா கவனிங்க. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அவர்களுக்கு கிடைக்கப்பட்ட ஸ்லாக்கியம் மிகப்பெரிய ஸ்லாக்கியம். பாபிலோனிய ராஜ்யம் அன்றைக்கு உலகத்தை ஆண்டு கொண்டிருக்கிறது. அந்த ராஜ்யத்தில் முக்கியமான அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பொசிஷனுக்கு வருவதற்காக இவர்களுக்கு மிக பிரபலமான பயிற்சிகள் கொடுக்கப்படுகிறது. அந்த சூழ்நிலையிலே கூட சத்ரு கொடுக்கிற அடையாளத்திற்கு தங்களை அவர்கள் மாற்றிக்கொள்ளவில்லை. தேவனுக்காக அவர்கள் கடைசி வரை வைராக்கியமாய் நின்றார்கள். ஹல்லேலூயா. ஒரு தேவ பிள்ளைக்கு அந்த உறுதி இருக்கணும். இந்த உலகம் எனக்கு 1000 அடையாளம் கொடுக்கலாம், ஆனால் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அடையாளம், நான் பிரித்தெடுக்கப்பட்டவன், நான் ஒரு விசுவாச சந்ததி, நான் ஒரு ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறவன் எனக்கென்று வேதம் எழுதி கொடுத்துருக்கிறது எதுவோ அதுதான் அடையாளம். உலகம் கொடுக்கிற அடையாளங்கள் அது உலகத்திற்கு ஏற்றவைகளாகத்தான் இருக்கும். ஆக முதலாவது சாத்ராக் மேஷாக் இடத்திலிருந்து நாம் பார்க்கிறது என்ன? அவர்கள் ஒருபோதும் தங்கள் அடையாளத்தை இழக்கவில்லை. அல்லேலூயா. இன்னைக்கு யோசிச்சு பாருங்கள், எங்கெங்கெல்லாம் நம்முடைய அடையாளத்தை அங்கே கேத்த மாதிரி இங்கே கேத்த மாதிரி மாற்றிக்கிட்டு இருந்தீங்கன்னா
ஆண்டவர் இன்றைக்கு உங்களோடு கூட ஞாபகப்படுத்த விரும்புகிறார். நீங்கள் எங்கே இருந்தாலும் நீங்கள் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், நீங்கள் ஒரு பரிசுத்த சந்ததி. அதை ஒருபோதும் ஒரு தேவ பிள்ளை மறந்து போகக்கூடாது. நல்ல நேரத்தில் விழுந்த விதை 30, 60, 100 மாக பலன் கொடுக்கும்.